ಸತ್ಯಾಂತ ಲೌಕಿಕ ಉದ್ಯೋಗತ ಒಟ್ಟು ಅಪರ ಶಾಸ್ತ್ರಮಾಸ್ತಿ ಕಾರ್ಯಕ್ಷೇತ್ರ ಮಾಡಿ ಇಪ್ಪೋ ನರಿಯ ವಿದ್ವತ್ ಸಭೆಗಳು ಆಚಾರ್ಯ ಸೊಲ್ಲಲವರು ವಿದ್ವಾನ್ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ நிறைய விஷயம் இருக்கு. அடுத்த மூணு நாள் எல்லாரும் அவசியம் ஏழிருந்து சுவாமி சொல்கிற பல விஷயங்கள் கிரகிச்சிக்கணும். சுவாமிக்கு வந்து பாலவேதாந்த பாஸ்கர அப்படின்னு ஒரு விருதும் உண்டு. பாஸ்கரன்னா சூரியன், வேதாந்தத்துக்கு சூரியன். பாலவேதாந்த பாஸ்கரன்னா இளஞாயிறு எழுந்தார் போல் அரவணையின் வாயின் ஆழ்வார் பாசுரம் பிரகாரம் இளஞ்சூரியன் மாதிரி அந்த காலங்கார்த்தால் சூரியன் உதிக்கும் பொழுது எப்படி இருக்கும், ரம்யமாக இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி ரம்யமான ஒரு சூரியன் மாதிரி இந்த சுவாமி குழு. சூரியன்கிட்ட தகிப்புத்தன்மை தான் ஜாஸ்தின்னு சொல்லுவோம், ஆனால் பிம்மால வேளையில் அந்த சமுத்திரத்தில் உதய சூரியனை சேவிக்கும் பொழுது அவ்வளவு ரம்யமாக இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி சுவாமியுடைய விஷயங்களும் இருக்கும். ஏன்னா அடியான் ரெண்டு மூணு வாட்டி சுவாமியுடைய திருப்ப உபன்யாசம் கேட்டிருக்கேன். அதனால் நான் எல்லாரும் கண்டிப்பாக அவசியம் ஏழிருந்து சுவாமியுடைய அடுத்த மூணு நாள் உபன்யாசத்தை செவிசாய்க்குமாறு நம்முடைய சம்பிரதாயத்தில் மித்தியான்னு ஒன்று கிடையாது, அதாவது உண்மை அல்லாததுன்னு எதுவுமே கிடையாது நம்முடைய சம்பிரதாயத்தில். இந்த சுவாமி அழகா சாதிச்சார், இதை விருது கொடுத்துருக்கா பால வேதாந்த பாஸ்கரகன் சொன்னார். அது பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு கேட்டால் அதில் முதல் சப்தமானது பொருந்துருது பால. இந்த வேதாந்த பாஸ்கரெலாம் அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பொருந்தாது. இருந்தாலும் பூர்த்தியாக பொருந்தனால பாலன் பொருந்துருது. என்ன சுவாமி இது, உங்க பார்த்தா தாடியிலாம் நறுக்க ஆரம்பிச்சிருது, பாலன்னா அதுவும் பொருந்தலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், சொல்லலாம். சாஸ்திரங்களில் வரைச்சு பாலன்னா என்னன்னு கேட்டால் ஏதோ ஒரு சாஸ்திரத்தை ஏதோ கொஞ்சோண்டு வாசிச்சுட்டு அடுத்த சாஸ்திரத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறவனுக்கும் பாலன் தான் பெயர். பாலன்னா ஸ்தனந்தைன்னு அர்த்தம் இல்லை, அதாவது தாயிடம் பால் பருகக்கூடிய சிஷுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு சாஸ்திரத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறவனுக்கும் பாலன் தான் பெயர். மாதிரி இந்த வேதாந்த விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு பாலன். அதுக்கே அவதோ பாஸ்கரன்னு பூர்த்தி பண்ணுறதுக்காக பாஸ்கரன் ஒன்று போட்டு கொடுத்துட்டா அது போகட்டும். இங்கே இந்த ஸ்ரீ சந்நிதியில் கடந்த ஒரு 15 நாட்களாக நல்ல மழை பெஞ்சது, உபன்யாச மழை. அப்படியா கிருப்ப. சுவாமி தேசிகன் சாதிச்சா மாதிரி பரதாய பரம் நமோஸ்து தஸ்மைன்ற ஸ்ரீமான் பரத் சுவாமி கேட்கவே வேண்டாம். அவர் ஆரம்பித்து வச்ச மழை நேத்தி வரைக்கும் அவருடைய பந்து ஸ்ரீமான் சுதர்ஷனாச்சார் பிரவாகமாக இருந்தது. முந்தநேரத்தில் வந்து அடியே அனுபவித்தேன், ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி போயிட்டேன். ஒரு பயம் வந்துடுது, 15 நாளாக அப்படி மழையாக பெஞ்சின்னு இருக்கு, நாம் போய் என்ன பண்ண போகிறோம், தூத்தலானா போடுவோமா அப்படின்ற பயம் இருந்தது. ஆனால் இந்த சுற்றி சுற்றி மழை பெய்யுறது பாருங்க, சைக்ளோன் சொல்கிறா புயல் சொல்கிறா, அந்த புயலுக்கு நடுவில் வந்து எந்த மூமெண்ட்டுமே இருக்காதான், அது வெற்றிடமாக இருக்குமா. அது மாதிரி பின்னாடி ஒரு புயல் அடிக்க போகிறது சுழற்சி, முன்னாடி அடித்தது நடுவில் மூணு நாள் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்க போகிறது, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எந்த புயலாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அந்த ரீதியில் நமக்கு என்ன அருகதை இருக்குது, இந்த சன்னதியில் அந்த பக்கம் உட்கார்ந்து தான் வழக்கம். இந்த வாட்டி இப்போ இந்த பக்கம் உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நமக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தா, ஆச்சாரிய கிருப்பையானது குருவினுடைய கிருப்பையானது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு கேட்டால் அதுக்கு அடியந்தான் உதாரணம்னு ஒரு சாத்விக அகங்காரத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். எப்படி குருவினுடைய சம்பந்தம் எப்படி கிடைக்கும், ஆச்சாரிய சம்பந்தம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்தில் சொல்லச்சு,
ஈஸ்வரஸ்ய ச சௌஹார்தம் எதிர்ச்சா சுகிருதம் தத்தான்னு ஒரு ஆறு காரணங்கள் சாதிக்கிறார். இந்த ஆறு காரணங்களில் ஏதே ஒரு காரணம் நமக்கு இருந்ததுனா கூட, ஒரு நம்ம பக்கம் இருந்தால் கூட ஒரு நல்ல சதாச்சாரிய சம்பந்தம் ஏற்படும். சதாச்சாரிய சம்பந்தம் ஏற்படுறதுன்றது ஒன்று, அந்த ஆச்சாரியனோட நம்ம கலந்து பழகி அவரிடமிருந்து சாஸ்திரார்த்தங்களை அர்த்திக்கிறதுக்கு அடையிறதுக்கு அது அதுக்கு அடுத்த படி. அவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அடுத்து ஒரு வாய்ப்புன்றது இன்னும் அதற்கு மேல்படி. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு சொன்னால், பகவானுடைய அவனுடைய திருவுள்ளமே என்னன்னு கேட்டால், எப்பயும் கிருபை கிருபா பூர்ணன் அவன். என்ன தான் நம்ம பிராட்டி புருஷகரமாக சொல்கிறோம், புருஷகரமாக சொல்கிறோம் பிராட்டியை, அதற்கு மேலே தயாதேவி எல்லாம் சொன்னால் கூட பகவானே சுவாபாவிகமாக தயாவான் தான். பெரிய விசாரம், பகவானுடைய கிருபையானது நிருஹேத்துக்குமா சஹேத்துக்குமான்னு தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படின்னு பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கேருந்து ஆரம்பித்தா அங்கே போய் நிற்கும், அங்கேருந்து ஆரம்பித்தா இங்கே வந்து நிற்கும். அது சுவாமி தேசிகன் அழகாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்திதியை முன்னாடியே அவர் சாதிச்சிருக்கார். அந்த பிரவிஷ்ய பகவன் அகிலஸ்ய ஜந்தோஹோ ஆசே துஷஸ்தவ கரீஷ பிருஷம் தவியான் சத்யம் பவேய மதுனாபி சயேவ பூயஹ ஸ்வாபாவிகீ தவ தயா எதினாந்தராயஹ. பகவானுடைய தயையே குறுக்க வந்துருத்தான், ஒரு இடையூறு மாதிரி. தயை வந்து இடையூறாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். பரதா எல்லா ஜீவாத்மாக்களுக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருந்துட்டுருக்க, அந்தராத்மாவாக இருக்குன்னு சொன்னால் ஹிருதயத்தில் இருக்கான்னு தாத்பரியம். இப்போ ஆத்மா எங்கே இருக்குன்னு சொன்னால் வச்சுக்கோங்க, நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு தேகமே ஆத்மாங்கிறது தான் இருக்குது. நமக்கு ஒரு நாயகனாய் பகவான் சேவை சாதிக்கிறான். ஆத்மா எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் நம்ம? நான் தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடம்பு தான் ஆத்மா நம்மளை பொறுத்த வரைக்கும், அதான் பிரத்யட்சமாக தெரிஞ்சுன்னு இருக்கு. சாஸ்திரம் சொல்கிறது தேகம் ஆத்மா கிடையாதுன்னு. ஆனால் எத்தனை வாட்டி நம்ம போய் காலக்ஷேபம் கேட்டாலும் உபன்யாசம் கேட்டாலும் யாராவது அடித்தா வச்சுக்கோங்க உடனே, என்னை அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தேகத்தை அடித்தான்னு சொல்கிறோமா? நான் சொல்கிறது இல்லை. இந்த ஆத்மா எங்கே இருக்குது நம்மளோட உடம்புலாம் கேட்டால் ஹிருதயத்தில் இருக்குதுன்னு சொல்கிறேன் சாஸ்திரம் சொல்கிறது. பகவான் எங்கே இருக்கான்னு கேட்டால் அவனும் அந்த ஹிருதயத்தில் தான் இருக்கான், பக்கத்துலேயே இருக்கான். இப்போ எவ்வளவோ எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்குது, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளேயே பகவான் இருந்துட்டுருக்கான். அப்போ எவ்வளோ ப்ராக்சிமிட்டி தொடர அளவுக்கு இருக்கான் வச்சுக்கோங்கோ. ஆசேதுஷ ஸ்தவ கரீஷ பிருஷம் தவியான். ஆனால் தேசிகன் தன்னை பற்றி சொல்லிக்கிறார், அடியன் மாதிரி இருக்கிறவளுக்கு தவியான் அப்படின்னு சொன்னால் ரொம்ப தூரத்தில் இருக்கேன். நீ என் பக்கத்தில் இருந்துட்டும் நான் அதை உணராமல் ரொம்ப தூரத்தில் இருந்தேன். தவியான்னு சொன்னால் தூரம், பதவியும் அதவியசியும்னு சொல்கிறார் கோபால வம்சத்தில். பகவானுடைய திருவடி தான் நமக்கு இருக்கக்கூடிய குறுகிய வழி, குறுக்கு வழி அதுதானே. சத்தியம் பவேய மதுநாபி, நான் இன்னி வரைக்கும் அப்படி தான் இருந்திருப்பேன், அவ்வளவு தூரத்தில் தான் இருந்திருப்பேன். ஆனால் உன்னுடைய தயை இருக்கே அது மட்டும் குறுக்கிடவில்லை என்றால் அப்படிங்க. அது மாதிரி இந்த சுவாமி சாதித்த மாதிரி எதையோ பண்ணிட்டு இருந்தோம், படிக்க வேண்டிய வயசில் பெருமாளுக்கு தெரிஞ்சுக்கல, 32 வயசுக்கு வரைக்கும் எதையோ பண்ணிட்டு இருந்தோம் காரியம். திடீர்னு பெருமாளுடைய தயையானது உதிச்சது, அவரே ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தினார். ஏதோ விஷயத்தை கிரகிச்சுட்டோம் நம், அவர் பூர்த்தியாக சாதித்தார். இருந்தாலும் பாத்திரம் ஒன்று இருக்கணும், அது எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோ கொள்ளும், எவ்வளோ சாதித்தாலும் ஏதோ கொஞ்சோண்டு கிரகிக்க முடிஞ்சது. ஸ்ரீனிவாசனுடைய கிருப்பைக்கும் ஆச்சாரிய கிருப்பைக்கும் ஒரு பாத்திரமாக இருக்கும்னு தோன்றுறது. ஏன்னா இன்றைக்கி பாருங்கோ, அடியாண்ட உபன்யாசம்தான், ஆரைகாலெலாம் வந்தால் கூட ஆச்சாரியன் ஏழி கண்ணன் ஏழி அதே இடத்துல அடியான உட்கார்றது ஒரு பாக்கியம். அதற்கு மேலே பெருமாள் ஏழி, ஒரு நாயகனாய் நாயகா அவர் வந்து சுவாமி தேசிகன் ஏழி, இத்தனையும் எதை காட்டுறதுன்னு கேட்டால் ஏதோ கிருபா விசேஷம் இருக்குன்னு தான் சொல்ல தோன்றது. ஒவ்வொருத்தரும் பொதுவாக சொல்லிச்சு ஐ பிலாங் டு தி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவா. ஸ்கூல்னால் நம்ம படித்த ஸ்கூல் இல்லை, நான் இந்த இதை சேர்ந்தவன்னு. அது மாதிரி எங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி தான் பழக்கம், உபன்யாசம் பண்ணலாம் பழக்கம் கிடையாது. ஏன்னா உபன்யாசம்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்து இவாள மாதிரி இங்கேயே இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி பிரபந்தம் கற்றுண்டு அதை நெற்றுவாக சொல்லி அப்படியே அது மூளையிலேருந்து வரணும். நமக்கு அப்படிலாம் பழக்கம் கிடையாது, புஸ்தகம் பார்த்து பாடம் சொல்லி பழக்கம். அதனால் கையில் புஸ்தகம் இருக்கணும்.
ஒருத்தர் சொன்னார், சுவாமி வேர்க்கிறதே ஃபேன் போட்டுட்டோமா, தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க, பக்கம் பறந்துடுத்துனா அப்புறமா எனக்கு தேட முடியாது, உட்காந்துன்னா இருக்காது அப்படின்னு. அது மாதிரி நமக்கு புஸ்தகம் பார்த்து ஏதோ விஷயத்த சொல்ல போகிறோம் இந்த மூணு நாளைக்கு. அது என்ன பகவான் அனுபவிக்கிறானோ, தயாதேவி எவ்வளோ தூரம் கொண்டு செல்கிறாளோ அதை பார்க்கலாம். கொடுத்துருக்கக்கூடிய பாசுரங்கள் அம்பரமே உந்து குத்து, அம்பரமே தண்ணீரே சோறு, உந்து மதகலிற்றன், குத்து வழக்கறின்னு மூணு பாசுரம் கொடுத்துருக்கா. அது ரொம்ப அழகாக 31, 1, 2 போய காலங்கள் போக காலங்கள் மாதிரி கரெக்டாக 31 முடிய போகிறது, 1ஆம் தேதி 62ஆம் தேதி மாதிரி கொடுத்துருக்கா, மாதிரி அமைஞ்சிருக்கு. இன்றைய பாசுரத்துக்கு போகலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய், கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய், அம்பரம் மூடரத்து ஓங்கி உலகளந்த கும்பர் கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பர் கழலடி செல்வா பலதேவா கும்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். அம்பரமே தண்ணீரே, அம்பரம் அப்படின்னு சொன்னால் 2-3 அர்த்தம் இருக்குது. பிரபலமான அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஆகாஷம். ஆனால் அம்பரம்னா வஸ்திரம், துணி. எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், பீதாம்பரஹ அப்படின்னு கிருஷ்ணனுக்கு பெயர், விஷ்ணுவுக்கு பீதாம்பரன்னு பெயர். பீத்தம்னா பித்தளை, அதாவது மஞ்சள் கலரில் இருக்கிறது. அம்பரம்னா துணி, மஞ்சள் ஆடை உடுத்தி இருக்கக்கூடியவன் தெரிஞ்சுக்கிறோம். அம்பரம்னா துணின்னு தெரியறது, வஸ்திரம். அம்பரமே இது நந்தகோபாலனை, அதாவது நந்தகோபுரை வைப்பக்கூடிய பாசுரம். அப்போ அவரை பற்றி, அவரை எழுப்பிச்சு அவருக்கு உண்டான விசேஷணங்கள்லாம் சொல்லி எழுப்புறா. நந்தகோபாலன் எப்படின்னு சொன்னால், அவர் திருவாய்ப்பாடிக்கு ஒரு தலைவன். அங்கே சமிருத்தியாக செல்வம் இருக்குது, செல்வம் இருந்தாலும் அதற்கு மேலே அவருக்கு மனசு இருக்குது. ஏன்னா தானம் பண்ணுறதுக்கு மனசு ஒன்று எப்பயுமே, எவ்வளோ இருந்தாலும் மனசு இல்லாட்டி தானம் பண்ண முடியாது. இப்போ என்ன தானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தானம் பண்ணுறதுக்கு. அன்னதானம் பண்ணலாம், எவ்வளோ விஷயங்களுக்கு தானம் பண்ணுறது, அதில் சிறந்த தானம் எதுன்னா விசாரம்லாம் இருக்குது. அப்படி இருக்க இந்த நந்தகோபர் அம்பரமே தண்ணீரே சோரேன்னு தானம் பண்ணிட்டுருக்காரன். என்ன சுவாமி, முதல்ல ஜீவிச்சு இருக்கிறதுக்கு வந்து சாதம் தானே முக்கியம், அன்னம் தானே முக்கியம் அப்படின்னு கேட்கலாம். அன்னம் இல்லாட்டி கூட ஜலம் வேணுமே, தீர்த்தம் இல்லாட்டி ஜீவிக்க முடியாது. இப்போ வஸ்திரத்தப்ப முதல்ல தானம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஜீவராசிகளுக்கு அன்னம் ஜலம் முக்கியம், ஆனால் மனுஷனுக்கு வஸ்திரம் முதல்ல முக்கியம். வஸ்திரம் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது. ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோரன்னு சொல்ல போகிறது. என்ன விவசாயாத்துன்னு சுற்றி சொல்கிறது, வஸ்திரம் இல்லாமல் தீர்த்தம் ஆடக்கூடாது. நம்ம இந்த காலத்தில் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தர்மசாஸ்திரம்லாம் நம்ம படிக்காமல் விட்ட ஒரு கோர்ஸில் அது ஒன்று. இந்த யூனிவர்சிட்டிலாம் பார்த்தல வச்சுக்கோங்க, சில கோர்சஸ்லாம் யாரும் படிக்கலை அப்படின்னா அதை எடுத்துருவான், யாரும் படிக்கலப்பா அப்படின்ட்டு. இப்போ இந்த வேதத்தில் எவ்வளோ சகசிர ஷாக்கெல்லாம் சொல்கிறாலே, இவ்வளோ ஷாக்கைகள்லாம் இருக்குது வேதத்தில், எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொன்னால், படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, வாத்தியார் இல்லை, கோர்ஸ் எல்லாம் ஸ்கிராப் பண்ணியாச்சு. அப்போ என்ன இருக்கோ அதை தான் வாசிச்சுருக்கு. அப்போ வஸ்திரம் இல்லாமல் தீர்த்தம் ஆடக்கூடாது, வஸ்திரம் இல்லாமல் எந்த காரியமும் பண்ணக்கூடாது. மானத்தை காக்கக்கூடியது மனுஷனுங்கன்னா, மனுஷன் சொன்னால் மானம் தானே, மனுஷன்னா சூடு சொல்லணும்னு சொல்கிறாலாம் இல்லையா. அப்போ முதல்ல வஸ்திரம் தான், ஆள் பாதி ஆடை பாதி. என்ன லோகமே வஸ்திரத்தை வச்சுதுன்னா ஆளை இட போடுறது இல்லையா. ஒரு அடியனே கூட ஒரு வாட்டி இந்த மந்தவெளி ஸ்ட்ரீட் நடந்து போயிட்டு வச்சு, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஓரமாக உட்காந்துட்டு இருந்தார். அன்றைக்கும் பார்த்து ரொம்ப சுமாரான வஸ்திரம் உடுத்தின்னு இருந்தார், தாடியெல்லாம் வச்சுருந்தார், க்ஷவரம்லாம் பண்ணிக்கலை. பார்த்தா மனசில் தோணித்து, ஐயோ பாவமே இப்படி இருக்காரே, சரி ஏதாவது கையில் ஒன்றும் இல்லை, பழம்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 50 ரூபாய் கொடுத்து சுவாமி ஏதாவது பழம் வாங்கிக்க வேண்டியது அப்படின்னு. அவர் கையை கொப்பினார், சுவாமி நான் இந்த ஊரில் 2 வீடு வச்சுன்னு இருக்கேன், ஏதோ நடந்து வந்தேன், கொஞ்சம் தலை சுற்றிட்டுன்னு உட்காந்தேன், இது போயிட்டு வரோம் அப்படின்னு. ஏன் நமக்கு தோணித்து அப்படின்னா, அவரை பார்த்தா ஏதோ பாவம் கொஞ்சம் வஸ்திரம் ரொம்ப சுமாராக உடுத்தின்னு. அப்போ என்ன நினைக்கிறோம், நம்ம வஸ்திரத்துக்கு தானே மதிப்பு. சுவாமி தேசிகனா சொல்லலாம், சிலம் கிமனலம் பவேதனலம் ஔதரம் பாதித்தும் பய பிரசுதி பூரகம் கிமுன தாரகம் சாரசம்
அயத்னமலமல்லகம் பதிபடச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா முதா ஹ்யஹ குக்ஷித குக்ஷித. சுவாமி கேட்குறார், ஒரு வித்வான் அவருடைய தோழர், நீ ராஜாவை பற்றி புகழ்ந்து பேசக்கூடாதா, இவ்வளோ வாசிச்சிருக்க, இவ்வளோ கவித்துவம் இருக்க உன்னிடத்தில், லோகத்தில் கவியாகிறது ரொம்ப கஷ்டம், எவ்வளோனா வாசிச்சுடலாம், பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தால் மாத்திருந்தால் ஐக்ரீவ கிருப்பாக இருந்தால் மட்டும்தான் ஏதோ ரெண்டு வார்த்தை எழுத முடியும் கவிதையாக, அதுலேயும் இவரோ கவிதாருக்கு சிம்மம், ரெண்டு ஒரு சும்மா ரெண்டு இது எழுதி கூட நம்ம கொடுக்குறாங்க பைசா வருமேன்றார், முடியாதுப்பா அதெல்லாம் எழுத முடியாது அப்படின்றார். சரி வைரன் ஒன்று இருக்கே அப்படின்னு கேட்டால் அதுக்கு சாதிக்கிறார், சிலம் கிமநலம். சிலம்னு சொன்னால் கிராமங்களில், கிராமம்னா யாருக்கும் ஒன்றும் தெரியாது, நேற்றுக்கு உங்கள் புழக்கடை பாசுரம் உபன்யாசம் பண்ண சான்ஸ் கிடைச்சிது, உங்கள் புழக்கடைனா அது எந்த கடை அப்படின்னு கேட்குறான் பையன், அந்த கடை எங்கே இருக்குது அப்படிங்கிறான், புழக்கடைனா பின்னாடி இருக்கும்பா அப்படின்னு சொல்ல வேண்டும். கிராமங்களில் வயல்காடுகள் இருக்கும், வயல்காடுகளில் தானியங்கள்லாம் இறஞ்சி கிடக்கும், அப்படி தானாக விழுந்த தானியங்களை போய் சேகரிச்சுன்னு வரலாம், அது திருட்டு கிடையாது, அந்த தானியங்கள் இருக்கே அதை கொண்டு வந்து அன்னைக்கு பெருமாளுக்கு கம்சே பண்ணி சாட்டா போகிறாதானே, இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அக்னியை பாதிக்கிறதுக்கு இது போகிறாதானே அப்படின்னு கேட்குறேன். ஆனால் ரெண்டாவது பாயிண்ட் கொஞ்சம் கஷ்டம், பயஃப் பிரசித்தி பூரக்கம் கிமுண தாரகம் சாரசம்னு அந்த காலத்தில் சுவாமி தேசியம் சொன்னார், ஏன்னா அப்படி போகிறோம் வயல்காட்டில் ஏறி இருக்குது கூட்டம் இருக்குது எடுத்து சாப்பிட்டா போகிறோம், இன்றைக்கி ஒன்றும் கிடையாது, நம்ம பாட்டில் எடுத்துகிட்டு போனால் தான் ஜலம், இன்றைக்கி எங்கேயும் சுத்தம் பேயம் ஜலம் கிடையாது, ஆனால் அந்த சுவாமியினுடைய காலம் அது, அதனால் சொல்கிறார் அப்படி இருந்தால் கையில் எடுத்து சாப்பிட்டா போகிறாதுன்ன. அயத்னம் அயத்ன மலமல்லக்கம், கஷ்டப்படாமல் தானமாக வந்ததோ அல்லது வீதியில் கிடைக்கக்கூடிய வஸ்திரம் இருந்தால் மானத்தை காப்பாற்றிக்க போகிறாதுன்னு கேட்குறார். ஆனால் எல்லாரும் அப்படி இருந்துட்டால் தானம்னு ஒரு கர்மா விதிச்சிருக்காது, வாங்குறது யாரோ ஒருத்தர் வேணுமா இல்லையா, எல்லாரும் சுவாமி தேசம் மாதிரி இருந்துட்டு யார் தானத்தை வாங்கிக்கிறது இப்போ, அப்போ லோகத்தில் எதிர்பார்க்குறவா இருக்கத்தான் செய்கிறா, அப்போ அவளுக்கு இந்த வஸ்திரதானமானது தேவைப்படுறது. சரி, உண்டியே உடையே உகந்தோடுன்னு குலசேகராவை சாதிக்கிறார், இந்த லோகத்தோடு அந்த வையந்தோடும் கூடுதல் இல்லையான்னு இருந்தார், என்னப்பா எப்போ பாரு உண்டி உடைந்தார், இந்த காலத்தில் தான் என்ன சொல்லுவார் தெரியல, ஏன்னா ஆடி தள்ளுபடி எங்கே பார்த்தாலும் தள்ளுபடியாக தான் இருக்குது, நம்மளும் வாங்கி குவிச்சுட்டு இருக்கோம், ஆற்றுல பீரோ வாங்குகிறோம், பெட்ரூம் போகல, 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் கேட்டபடி தானமா அம்பரமே, எதுக்கு ஏக்காரம் போடணும், இப்போ அம்பரம் தண்ணீர் சோறு சொல்லாமே அம்பரமேன்னு சொன்னால் அவ்வளவு சமிருத்தியாக அவ்வளோ தானம் கொடுத்துட்டுருக்காரு, அங்கே போனால் துணியேன்னு கொடுத்து முடியலையா, என்ன போவார் அம்பரமே தானம் பண்ணிட்டுருக்காரு, ஏன்னா அடுத்து ஜலம் சாப்பாடு நின்றுட்டுருக்கா, அதுக்கெல்லாம் வருவாரா தெரியலையே, வீதி வீதியாக தானம் பண்ணிட்டுருக்காரன், அடுத்து தண்ணீரே, இது நந்தகோபருக்கு சொன்னால் கூட கிருஷ்ணனுக்கும் பொருந்துருது, எல்லாமே ஆண்டாளனுடைய ஒரு இந்த மேதாவிலாசம் என்னன்னு சொன்னால் அந்த பதங்கள்லாம் கிருஷ்ணனுக்கும் பொருந்துருது, எப்படி பொருந்ததுன்னு கேட்டால் திரௌபதிக்கு தானம் பண்ணானே அம்பரமே, அதுதான் அம்பரமே, ஏன்னா வஸ்திரமாக வந்துட்டே இருந்தது, துஷாசனம் இழுக்கிறான் இழுக்கிறாங்க கலைஞ்சு போயிட்டான், அவ்வளோ பெரிய வீரனவன் கலைஞ்சு போயிட்டான், கலைச்சிட்டான் கலைச்சு போயிட்டான். இப்போ ஒரு சின்ன விசாரம், என்ன சுவாமி இது திரௌபதி விஷயத்தில் பகவானுக்கு ஒரு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் போல இருக்கே, அவள் தன்னை தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக்கொள்ள அவள் முயற்சி பண்ணப்போ எதற்காக பகவான் ரெண்டு கையும் எடுக்க வைக்கணும், கூட்டனே போகக்கூடாதா பரீட்சை வைக்கணுமானா அப்படின்னு கேட்டால், இந்த நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்கோ, அது பூர்த்தியாக இருக்கணும், சரணாகதி எப்போ பலிக்கும்னு சொன்னால் இந்த மகாவிஸ்வாசம் பூர்த்தியாக இருந்தது தான் சரணாகதி பலிக்கும், அது அப்படி தான் பை ரூல் அப்படி தான் அது. இப்போ ஒரு பாலை காய்ச்சிரும் வச்சுக்கோங்க, ஜலத்தை உஷ்ணம் பண்ணுறோன்னா அது அடுப்பு மேலே இருக்கணும், 2 நிமிஷம் தொடர்ந்து வாழ்த்தி அது சுற்றுத்தான் எடுத்து எடுத்து பார்த்துன்னா நாவியாகும் இல்லை காய் போயிடும், அப்போ கண்டிப்பாக வச்சா சுடும், சரணாதி பண்ணால் பகவான் காப்பாற்றுவான், டவுட் பண்ணியிருந்தோம்னா பலிக்காது. ஒருத்தன் மலை மேலே ட்ரெக்கிங் போகிறான், ட்ரெக்கிங் போனால் சாயங்காலம் ஆகிடுது, இருட்டி போயிடுது, கயத்தில் கயத்தில் கயிறு கட்டிட்டுருக்கான், ஒரு பாறை எலியோ இல்லை கட்டி வச்சுருக்கான், கட்டி வச்சுட்டு போயின்ட்டுருக்கான் ஒரு பத்திர ஜாக்கிரதைக்காக, போனால் தடுப்பி விழுந்துட்டான் ஒரு கிளிஃப்லேருந்து, விழுந்தான்னா ஃப்ரீ ஃபால் அப்படி விழுந்துட்டுருக்கான், இருட்டு ராத்திரி ஆகிடுத்து என்ன பண்ண எங்கே விவரம் தெரியல அவனுக்கு, பகவானே காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு கேட்குறான், உடனே குரல் கேட்குறது காப்பாற்றுறம்பா கவலைப்படாத அப்படின்ட்டு, இப்போ நம்ம கூட்ட குரலுக்கு வந்துட்டானே ஆனால் அந்த கயத்தை கட் பண்ணிவிடு அப்படின்னு குரல் கேட்டது, என்னப்பா நான் கூட்டேன் நீ வந்த
நீ வந்துட்டு இது மாதிரி வந்து கவித்தை அறுக்கிறிய, கைத்தை நான் எப்படி அறுக்க முடியும், என்கிட்ட இருக்கிற ஹோப்பே அதுதான், இல்லை நீ கைத்தாரு நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்றது குரல். இப்போ இவன் யோசிக்கிறான், நாமளோ பிரத்யட்சமாக பிடிச்சின்னு இருக்கோம் இல்லையா, இதை பிடிச்சின்னு இருக்கிறதா, இல்லை கண்ணுக்கு தெரியாத ரூபம் வந்து கயத்தை அறுன்னு சொல்கிறது, இப்போ கயத்தை அறுக்கிறதா என்ன பண்ணு தெரியல. அப்போ அவனுக்கு விஸ்வாசம் இல்லை, அவ்வளோ தூரம் அந்த ஆள் இல்லாத இடத்த ஒரு ஜீவன் வந்து காப்பாற்றுன்னு சொல்கிறதா இல்லையா. அவன் என்ன பண்ணியிருக்கணும்னா, கட் பண்ணியிருக்கலாமோ நம்மனா, சுவாமி நீர் பண்ணுவேறான்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் கதைக்காக சொல்கிறது. அப்படி திரௌபதி என்ன பண்ணா, தான் தன்னால் முடியும் அப்படின்ட்டு அந்த வஸ்திரத்தை பிடிச்சி நிற்கிறாள், பகவானை கூப்பிட்டா, ஆனால் எப்போ ரெண்டு கையையும் விட்டுட்டு பகவான் காப்பாற்றுவான்னு சொன்னதுக்காக விஷயம் அது, அதுதான் அங்கே விஷயமே தவிர நம்ம அதை தான் எடுத்துக்கணுமே தவிர எந்த ஒரு திருஷ்டாந்தத்துலேயும் கண்டிப்பாக தப்பு கண்டுபிடிக்க முடியும், அது முடியாமல் இருக்காது. ஆனால் இங்கே என்ன விஷயம்னு கேட்டால், அந்த பகவான் ரட்சிப்பான்ற பரிபூர்ணமான நம்பிக்கை வேணும், அந்த நம்பிக்கை தான் சரணாகதிக்கு பேசிஸ், அடிப்படை. அந்த நம்பிக்கை இல்லாமல் போனால் சரணாகதி பலிக்காது, அது பகவான் மேலே ஃபால்ட் இல்லை, சரணாகதின்றதே அப்படி தான் பை டிசைன். அதுக்கு நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அடுத்து தண்ணீரே, திருக்குறள் நமக்கு தெரியும், நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும், வானின்று அமையாது ஒழுக்கு. ஆனால் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று ஒரு விஷயம் கிடச்சிது, அதாவது ஜலம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, ஆனால் மழை இல்லாமல் அந்த ஜலம் இல்லை, அதான் அர்த்தம் இது. ஆனால் அந்த ஒழுக்குக்கு ஒரு அர்த்தம் போட்டிருக்கார் ஒரு உரையில், விரதம்னு அர்த்தம் இருக்கான், விரதம்னு அர்த்தம் இருக்கான். அதான் ஆண்டாள் முதல்லையே கேட்குறா, மார்கை நாங்களும் மார்கை நீராட மகிழ்ந்தியில் ரொம்பாவாயின். அப்போ இந்த விரதம் பூர்த்தியானுன்னு சொன்னால் ஜலம் வேணும், ஜலத்துக்கு மழை பெய்யணும், அதான் முதல்லையே ஆண்டாலும் மழகா கிருஷ்ணனிடத்தில் மழை பெய்யறதுக்கு பிரார்த்திக்கிறார். அதான் வாழ உலகினில் பெய்திராயின்னு சொன்னால், அந்த கோபர் ஜலதானம் பண்ணிட்டு இருந்தாரா, யாருக்கு என்ன வேணுமோ பிரதானமாக, அதான் இங்கே முக்கியம். பகவானும் அப்படி ஜலதானம் பண்ணியிருக்கானா கிருஷ்ணனும், மன்னர் மருகமைத்து நன்மார் குரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மொழிவித்தவன் மலை கொன்னவில் கூர்வேல் கோனடுமாறன் தென் கூடற்கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிரும் சோலையே. ஒரு தடவை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் ஏற்பட்டப்போ பகவான் தான் சாரதியாக இருந்து ஆசிரியம் போயிருந்தானா, போனால் அந்த குதிரைகளும் களைச்சு போயிருந்தான், இவ்வாளுக்கும் தீர்த்த தாகம் மறுபூமியாது. அந்த இடத்துல பகவான் என்ன பண்ணான்னா, வருணாசிரத்தை பயன்படுத்தி அவளுக்கு தீர்த்தத்தை இப்போ கோவிந்த சமயத்தில் கொடுத்தான். ஸோ பகவானுக்கும் இது பொருந்துன்றதுக்காக இந்த ஒரு பாசுரம், அந்த ரெஃபரன்ஸு. இந்த திவ்ய பிரபந்தத்துக்கெலாம் என்ன ஏற்றம் அப்படின்னு சொன்னால், வெறுமை இவைகள்லாம் ஒரு பக்தி பூரித்தமாக இருக்கக்கூடிய பாசுரங்கள் இல்லை, எவ்வளவோ வேதாந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதற்கு மேலே எப்படி தான் அந்த காலத்தில் புராணங்கள்லாம் எல்லோரும் வாசிச்சிருக்கா, எல்லா ஆழ்வார்களுமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, எவ்வளோ இன்சிடென்ட்ஸை கோட் பண்ணுறேன் சரளமாக. அதெல்லாம் எங்கே இருக்குன்னா, ஸ்ரீமத் பாகவதத்திலேயே எங்கேயோ புராணங்கள் இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் கோட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு மெக்கானிசமே இருந்திருக்கு, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்திருக்கு, எந்த விதமான பேதமும் இல்லாமல். அப்படி அடுத்து சோரே அறம் செய்யும், அன்னதானம் ரொம்ப விசேஷம், துவாதசி விரதம் தான் விரதத்துலேயே ரொம்ப விசேஷமாக, காயத்ரி தான் மந்திரங்கள்லேயே சிறந்தது, மாத்ரு சமோ தேவோ நாஸ்தின்னு, அம்மாவை மாதிரி ஒரு தெய்வம் கிடையாது, அது மாதிரி அன்னதானம் மாதிரி ஒரு தானம் கிடையாதுன்னு வச்சனங்கள்லாம் சொல்கிறேன். ஸ்ரீமத் ராமாயணத்தில் தசரதன் யாகம் பண்ணுறான், யாகம் பண்ணால் அஸ்வமேத யாகம் புத்திரகாமேஷ யாகம், அதை வாசித்தால் தான் நம்ம அதை வந்து இமேஜின் பண்ணி முடியும். அந்த சரயன் தீரத்தில் அவன் வந்து ஒரு பெரிய இடத்த வந்து அமைக்கிறான், அந்த யாகசாலையாக வெளியூர்லேருந்து எல்லோரும் வரா, ராஜாக்கள் வரா, எல்லா வர்ணங்களை சேர்ந்தவாலும் வரா, யாரையும் உதாசீனப்படுத்தலை. தசரதன் சொல்கிறான், அவனுடைய காரியத்தில் சொல்கிறான், ஜாகிரதை இடத்துக்கோ யார் இடத்துல அபச்சாரப்படாதீங்கோ, பட்டா யாகம் வலிக்காது அப்படின்னு. கேட்குறவர்கள்லாம் எல்லாம் கொடு, அங்கங்கே டென்ட்டு டென்ட்டாக போட்டு சாப்பாடு வஸ்திரம், தீயத்தாம் தீயத்தாம் அண்ணம்னா வாசாம்சி விவிதானிச்ச, வாசஸ்னா வஸ்திரம். அப்போ ஸ்ரீமத் ராமன் தெரிகிறது, அதை இங்கே அழகாக இங்கேயும் பயன்படுத்தியிருக்கா, வஸ்திரமும் ஆகாரம்னு சொன்னால் ஜலமும் சேர்ந்து வச்சுக்கோ, தீயத்தாம் தீயத்தானா கொடுக்கோ கொடுக்கோ அப்படின்னு. அதுக்கடுத்து என்ன சுவாரஸ்யம்னா, அன்னக்கூட்டாச்ச திருஷ்யந்தேன், நம்ம இந்த அன்னக்கூட உற்சவம்லாம் பண்ணுறா அவருங்க கோவிலில், அன்னக்கூட அடியும் கூட கூடன்னு நினச்சிருந்தோம் மலை முன்னாடி, அதுவும் அன்னக்கூட கூடன் கூட்டம்னா அந்த ஹீப் மலை மாதிரி, பகவ பர்வத்தோபமாக பர்வத்தங்கள் மாதிரி இதுதான் அந்த அன்னக்கூட்டம். அந்தளவுக்கு ஒரு எதுக்கு இருந்ததுன்னா, அன்னதானமானது ரொம்ப விசேஷமானது. ஒன்றுலாம் சத்திரம் சாவடி சின்ன வயசுலாம் க்ஷேத்திரலாம் போனால் நிறைய இடத்துல கோவிலில் வாங்கி சாப்பிட்ருக்கோம், சத்திரம் இருக்கும்,
இப்போல்லாம் எல்லாம் குறுகி சொல்ல வேண்டாம் அந்த விஷயங்கள்லாம். இப்போ ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஹோட்டல் லாட்ஜ் மாதிரி ஆயிடுத்து. இப்போ அறம் செய்யும் அப்படின்னு போட்டுண்டா என்ன கிருஷ்ணனுக்கும் அது பொருந்தும். ஏன்னா அக்ஷய பாத்திர பிரதாந்தம் தெரியும் எல்லாருக்கும், சோரே அறம் செய்யும்னா. ஏன்னா எடுக்கெடுக்க அங்கே வந்துட்டே இருந்தது துர்வாசர் ஆசின்ற பிறகு எல்லாருக்கும் வயிறு ரொம்ப போயிடுது, பகவானுக்கும் அது அப்ளை ஆகுது. அறம் செய்யும் என்னன்னு சொன்னால் அறம் செய்ய விரும்புன்னு சொன்னான் ஒரு மூதாட்டு அவ்வையர். எங்கள் வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார் அறம் செய்ய விரும்பு. ஏன்னா விருப்பம் முதல்ல வேணும், நமக்கு சக்தி இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கி, ஆனால் விருப்பம் இருந்தால் பகவான் அதை பூர்த்தி பண்ணி வைப்பான். அந்த விருப்பத்துக்கே பலன் உண்டு. அதாவது ஒரு காரியம் நம்ம பண்ணுறதா இருந்தால் மனசு வாக்கு செயல் மூணுத்துலேயும் பண்ணுறோம். முதல்ல சங்கல்பம், இதெல்லாம் ஸ்ருதியிலேயே அழகாக வருது இந்த மாதிரி வச்சனங்கள்லாம். மனசால ஒருத்தன் என்ன நினைக்கிறானோ அதை வாக்கால சொல்றான், வாக்கால சொல்றத செய்யறான். அப்ப அறம் செய்ய விரும்புன்னு சொன்னா அன்றைக்கு முடியறதோ முடியல, விருப்பம் இருந்தால் நாளைக்கு அது நிறைவேறும். அறம் செய்ய விரும்பு. இப்ப தானம் பண்றதுன்னு சொன்னா இந்த கடை தேங்காய் வழி பிள்ளையார்லாம் சொல்லுவா பாருங்க, அப்படி எடுக்கிறது இங்க கொடுக்கறது அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. தர்மமான வழியில சம்பாதிச்சு அந்த சத்பாத்திரங்களுக்கு கொடுக்கறது. தாத்தவியம் இது யத் தானம் தீயதேனுபகாரிணே தேசே காலே ச பாத்ரே ச தத் தானம் சாத்விகம் ஸ்மிருதம். பகவான் கீதையில் அர்ஜுனனுக்கு போதனை பண்ணச்சு இந்த மூன்று குணங்களுடைய ஆக்கிரமிப்பு தான். இப்போ நம்மளே கூட பார்த்தோம் வச்சுக்கோங்கோ, என்னடா அவன் காத்தால மாதிரி பேசுகிறான் சாயங்காலம் மாதிரி பேசுகிறான்னு சொல்கிறோம், அன்னைக்கு ஒரு மாதிரி பேசினியே அப்படின்னு சொன்னால் முதல்ல நாம் யார், நம்மளோட உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த மூன்று குணங்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. சத்வம் ரஜஸ்தமஸ்னு. அப்போ சத்வகுணம் மேலோங்கி இருந்தால் நல்லவாதான் இருக்கும், ரஜோகுணம் மேலோங்கி இருந்தால் கோபம் இதெல்லாம் வருது, தமோகுணம் இருந்தால் ஒரு அஜானத்தில் இருக்கும். அப்போ எல்லா எந்த விதமான தானம் பண்ணாலும் அந்த தானத்துக்கும் வந்து மூன்று விதமான தானங்கள் இருக்குது. சாத்விகமாக கொடுக்கக்கூடியது, சாத்விகமாக தானம் என்ன தானம்னு கேட்டால் இவனுக்கு நான் இதை கொடுத்தா நாளைக்கு இவன் எனக்கு கொடுப்பான், ஒரு அரேஞ்ச்மெண்ட். இன்றைக்கி அவர் கூப்பிட்றான்பா நாளைக்கு நான் கூப்பிடுவார் அப்படின்னு வச்சுக்குவோம், இது அரேஞ்ச்மெண்ட்டாக போய்டும். ஆனால் அனுப்பக்காரினே எந்த விதமான உபகாரமும் இல்லாமல் தானம் பண்ணணும். அம்மா நந்தகோபர் எப்படி பண்ணுறாருன்னு கேட்டால் கொடுக்கறது தான் பயன், இடதுகை கொடுப்பது வலதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்ல வலதுகை கொடுக்க இடதுகை தெரியக்கூடாது, முகத்தை கூட பார்க்கறது இல்லை. ஏன்னா பார்த்தா நாளைக்கு அவனை கொடுத்தோமே இந்த விஷயத்த ஞாபகமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு தானம். எம்பெருமான்னு போட்டுண்டா, இந்த எம்பெருமான்ற பார்த்தா பகவானுக்கு மட்டும்தானே பொருந்தும் அப்படின்னு சொன்னால், இப்போ எம்பெருமான் இப்போ ஒரு பெரிய முக்கியமான தானம் பண்ணணும் அவர், அதனால அவர் எம்பெருமான்னு கூப்பிட்ற. என்ன கிருஷ்ணனை இவாளுக்கு கொடுக்கணும், அந்த கிரகத்தில் இப்படி படுத்துட்டு இருக்காளாம். முதல்ல நந்தகோபர், அப்புறம் யசோதா, அப்புறம் கிருஷ்ணன், அப்புறம் பலராம். ஏன்னா அவ்வளோ செக்யூரிட்டி நமக்கு தெரியும், எவ்வளவோ ஆபத்து அந்த கோகுலத்தில். இப்போ கிருஷ்ணனை கடைசியாக விடலாமேனு சொன்னால் அவன் கிருஷ்ணனை பற்றி நமக்கு தெரியும், ஒரு இடத்துல நிற்க மாட்டான், இறங்கி எங்கே ஓடி போயிடுவான். அதனால் பலதேவர் பக்கத்தில் இருக்கார், காலை மேலே போட்டுருக்கார், இங்கே எழுந்துக்க முடியாது. அப்போ முதல்ல நந்தகோபரை வைப்பி நிறைய தானம் பண்ணிட்டு இருக்க முக்கியமான தானங்கள்லாம் அடியவங்களுக்கு கிருஷ்ணனை கொடுக்கணும்னாலாம். உங்களுக்கு கிருஷ்ணன் கொடுத்தா போகிறமா வரதும் வேண்டாமா அப்படின்னு கேட்டால், உண்ணும் சோறு பருகனீர் தின்னும் வெற்றியும் எல்லாம் கண்ணன் எங்களுக்கு, எங்களுக்கு எல்லாமே கண்ணன் தான். அதனால் நீங்கள் கிருஷ்ணனை கொடுத்தா போகிறோம் வேறு எதுவும் கொடுக்க மாட்டோம் அதெல்லாம் வாங்கிறது நிறைய பேர் இருக்கா, எங்களுக்கு பகவானை கொடுங்கோ. அதனால் எம்பெருமான்னு நந்தகோபனை அழைக்கிறாளாம். நந்தகோபாலா எழுந்திரா, நீர் எழுந்துக்க வேண்டாமா, எழுந்து மேற்கொண்ட காரியங்கள்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு எழுக்கிறாளாம். அதற்கடுத்து கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படின்றார். கொம்பனார் கொம்பு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகு, அத்தியந்தமான அழகு. அது ஸ்திரீகளுடைய சரீர விசேஷங்களை வச்சு வர்ணிக்கிறார். கொம்பு போல் செய்தே பொருட்டு இலங்கை நகர் அம்பரி உயித்தவர் தாள்ன்னு மேலனி அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். கொம்பு போல் சீதை பொருட்டு, கொம்புன்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த அளவுக்கு ஒரு ஒரு கொடி போல் மெலிந்திருப்பவள்னு தாத்பரியம். சுவாபாவிகமாக அப்படி தான் இருப்பா, ராவணன் இடத்துல வேற இருக்கா, ஒன்றும் ஆகாரம் இல்லை, அந்த அளவுக்கு மெலிந்து அழகாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு தாத்பரியம். அல்லது ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய பெண்டிற்கெல்லாம் கொழுந்தா இருக்கலாம். என்ன கொழுந்துன்னு சொன்னால் அதுக்கு வியாக்கியானம் பண்ணுற, ஒரு மரமானது வாட ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால் அதனுடைய கொழுந்தில் தான் முதல்ல வாட்டம் தெரியும். அது மாதிரி இந்த ஆயர்குலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கொழுந்து மாதிரி அவளுக்கு ஒரு வாட்டம் ஏற்பட்டால் முதல்ல யசோதைக்கு தான் தெரியுமா, அந்தளவுக்கு ஒரு அந்யோன்யமாக எப்படி அந்த கோபர் இருந்தாரோ அது மாதிரி ஸ்ரீகளத்தில் யசோதை இருந்தான் சாதிக்கிறேன். கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே கொழுந்துன்னு சொன்னால் அது பெஸ்ட்டுன்னு அர்த்தமாக இருக்குது. என்ன அவளுக்கு அப்படி ஏற்றம் அப்படின்னு சொன்னால்,
இனி வரைக்கும் பார்க்க என்ன தவம் செய்தனே யசோதான்னு இனி வரைக்கும் பயன்று. அதில் எவ்வளோ பாசுரங்கள் இருக்குது. இந்த பெருமாள் திருமொழியில் தேவகி புலம்பல்னு ரொம்ப அழகாக குலசேகர ஆழ்வார் யசோதனுடைய அனுபவங்கள்லாம் நினச்சிட்டு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு அவர் ரொம்ப அனுபவிக்கிறார். மருகும் திருநெற்றியில் சுட்டி அசைதர மணிவாயிடை முத்தம் தருதலும் உந்தன் தாதையைப் போலும் வடிவு கண்டுகொண்டு உள்ளம் உள் குளிர விரலை செஞ்சிறுவாயுடை சேர்த்து வெகுளியாய் நின்றுரைக்கும் அவ்வுரையும் திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வநங்கை யசோதை பெற்றாலே. நம்ம மாதிரி குழந்தைகள் இருந்தால் நமக்கு டைம் போல் தெரியாது. சுட்டித்தனம் பண்ணால் அதை பார்த்துட்டே காலம் ஓடி போயிடுறது. நாலு வயசு இருக்கும் பொறுத்துக்கலாம், அது மேலே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த நாலு வயசு இருக்கும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோம் நம்ம. ஏன்னா அந்த குழந்தைகள் பண்ணக்கூடிய ஒரு வாழ்த்தனம் எல்லாமே அழகாக தான் இருக்குது. ஒரு வயசு வரைக்கும் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா அடிதான். அது மாதிரி பகவான் வந்து என்ன பண்ணுறேன் கேட்டால் அவன் நடந்து வரதெல்லாம் வர்ணிக்க போகிறார். பெரிய அழகார் அனுபவம் ரொம்ப பெரிய அனுபவம். திருநெத்தியில் அந்த சுட்டியெல்லாம் எல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருக்கா. சரி சரி, கிருஷ்ணபெருமை சாதிக்கிறார் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு உபன்யாசத்தில் கிருஷ்ணனுக்கு என்னென்ன அலங்காரம்லாம் பண்ணா அப்படின்லாம் சாதிக்கிறார். எல்லாம் சாதிச்சுட்டு சொல்கிறார் சுவாமி, அவ்வளவும் பண்ணா அந்த குழந்தைக்கு கீழே வஸ்திரம் எதுவும் போடலையே. ஏன்னா அதுதான் அவ்வளோ அழகான கண்ணனுக்கு. அந்த மாதிரி அந்த படங்கள்லாம் கூட இருக்குது. எவ்வளவோ ஆபரணங்கள் நெத்தி சுட்டி போட்டுட்ருக்கலாம், பின்னாடி இது இருக்கான், எல்லாம் நடந்து வரைச்சு எல்லாம் குலுங்கி ஆடுறதான். அதை பார்க்கச்சேவே அவ்வளோ அழகாக. மணிவாயடை முத்தம் தருதலம் வந்து குழந்தைகள் முத்தம் கொடுத்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது இல்லையா, குழந்தை செல்வம் சொல்லாத இருக்கலையே, செல்வத்திலாம் சிறந்ததுன்ற குழந்தை செல்வம் சொல்கிறேன். அது மாதிரிலாம் அந்த விரலை செஞ்சிரு வாயிலே சேர்த்து இந்த இஸ்கான்லாம் படங்கள் போடுறப்பாங்க. எப்படி தான் அவளுக்கு அந்த பக்தி பாவம் வருதோ தெரியல. அந்த படங்கள்லாம் பார்த்தா நமக்கே பக்தி இல்லாத அடியன் மாதிரி இருக்காது. பக்தி வர அந்த குழந்தை இந்த வாய் விரலை வாயில் வச்சுட்டு அழகாக அந்த வெண்ணையை சாப்பிட்டுருக்க மாதிரி நடக்கும். அப்புறம் வெகுளியாக நின்றுரைக்கும் அவ்வுரையும் மழை மழையோடு இருக்கப்போ நம்ம சொன்ன திருப்பி சொல்கிறது. ஒரு ஆத்தில் இந்த குழந்தை என்ன பேசுறதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா இப்போ வார்த்தையில் விவகாரம் இப்படி தான் தெரியுது. ஏன்னா அதை தான் அந்த குழந்தை பேச போகிறது வார்த்தைகள்லாம். அது மாதிரி இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றுமே நான் பெறலையே, எல்லாம் யசோதையை பெற்றாலேன்னு அப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை செய்தவள் யசோதை. ஆழ்வார் அனுபவங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் சுவாமி மாதிரி இருக்கும் நிறைய சாதிப்பா. தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆராதவண்ணை விழுங்கி, அதுக்கும் நிறைய படங்கள்லாம் இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படி அந்த எடுத்து அந்த வெண்ணையை சாப்பிட்ற மாதிரி அல்ல சுவாமி தேசிகனுடைய ஒரு பத்தியம் பார்க்கலாம். அத்தும் கும்பே வினிஹித கரஸ்வாதுஹையங்க வீணம் திருஷ்டா தாமக்ரஹண சடுலாம் மாதரம் ஜாதரோஷாம் பாயாதீஷத் பிரச்சலித பதோ நாபகச்சன்ன திஷ்டன் மித்யா கோபசபதி நயனே மீலயன் விஸ்வகோப்தா. இந்த காவியங்கள்லாம் நம்ம ரசிக்கணும்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் இமேஜினேஷன் நமக்கு வேணும். அதாவது நம்ம அதை வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும். பகவான் போய் பானையிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறான். நம்ம மாதிரி குழந்தைகள் பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லை. பகவான் பண்ணலையில் எவ்வளோ இப்போ பானையிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறான்னு யாராவது இருக்காலாம் பார்க்குறானா. ஹர்த்தும் கும்பே, கும்பம்னா பானை, அதுக்குள்ளே போயிட்டு கையை வினிஹீத கரக ஸ்வாது ஹையங்க வீணம், நல்லா ஹையங்க வீணம்னா நல்லா ஃப்ரெஷ் பட்டர்னு வச்சுக்கணும். அதை எடுக்கிறதுக்காக கையை விட்டுருக்கான். பார்த்தா யசோதை பார்த்தா ஒரு நாள் பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்னு நீங்கள் பிடிச்சிட்டா, ட்ராப் பண்ணிட்டா கண்ணனை. திருஷ்டுவாதாம கிரகண சொட்டுலாம் மாத்திரம் ஜாத்த ரோஷாம்னு கோபம் வந்துடுத்த யசோதைக்கு. கயத்தை வச்சுட்டுருக்கா கையில் கட்டி போடுறதுக்கு இல்லை அடிக்கிறதுக்கு. என்ன பண்ணானா பகவான், பாயாதீஷத் பிரச்சலித பதோ நாப கச்சன்ன திஷ்டன். ஒரு கால் முன்னாடி வச்சுருக்கான், ஒரு கால் பின்னாடி நிற்கிறது. போகவும் இல்லை நிற்கவும் இல்லையா. ந அபகச்சன் ந திஷ்டன் மித்யா கோபகன்னு போட்டுட்டார். நந்தகோபர் தான் உண்மையான கோபர், இவன் வந்து போலி மித்யா கோபக. சபதி நயனே மீலையன் விஸ்வ, கண்ணை மூடின்ட்டானா அப்படியே. உலகத்தில் ரட்சிக்கக்கூடியவன் அம்மாக்கிட்ட பயந்துட்டு கண்ணை மூடி நிற்கிறானா அப்படியே. ஏன்னா அம்மா என்ன பண்ணுவா உடனே, சரிப்பா விட்டுருலாமோன்னா பூனைலாம் கண்ணை மூடிட்டு டேஞ்சர் வந்து நான் கண்ணை மூடின்ட்டானா, கண்ணை மூடின்னு திருட்டு கண்ணால் இப்படி பார்க்குறானா, இன்னும் நிற்கிறாளா போயிட்டாளா அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட இந்த விஸ்வகோப்தா மித்யா கோபக
ஆனால் விஸ்வகோப்தான போட்டுண்டார். இந்த ஆயர் இதில் வந்ததுன்றது சும்மா நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஏன்னா இப்போ பக்தி எப்படி ஏற்படும், இப்போ யோசிச்சு பாருங்க, ராம அவதாரம் இல்லை கிருஷ்ண அவதாரம் இல்லைன்னு சொன்னால் பக்தி நம்ம குழந்தைகள் எப்படி சொல்கிறது, இப்போ அலங்காரம் பண்ணி பார்க்குறோம் கிருஷ்ணனுக்கு, குழந்தைகள் கதையெல்லாம் சொல்கிறோம், நமக்காக ஏற்படுத்தது அவதாரங்கள் எல்லாமே. ராமானுஜர் வந்து விசாரம் பண்ணுறார் கீதா பாஷ்யத்தில், எதுக்காக பகவான் அவதாரம் பண்ணும், துஷ்டர்களை நிகிரகம் பண்ணணும்னா அங்கேருந்தே பண்ணலாமே, சங்கல்பமே ஒன்று போகிறோம், இங்கே வரவே வேண்டாம், சாதுக்களை பரித்தாரணம் பண்ணால் அங்கேருந்தே போகிறோம். ஆனால் நிறைய அசாதுக்கள் இருக்கா, அவெல்லாம் சாதுக்களாக மாற்றணும், இப்படியானா வந்தால் மாறமாட்டானா அப்படின்னு அந்த ராமகிருஷ்ண அவதாரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இலைகள்லாம் பண்ணுறான் பகவான். அப்படிப்பட்ட அந்த மித்யா கோபன், ஆனால் விஸ்வகோப்தா, இதெல்லாம் அனுபவிச்சாலா இல்லையா, அதனால் அந்த யசோதைக்கு அந்த அடமொழியெல்லாம் போட்டுண்டா, குல விளக்கேன்னு போட்டுண்டா, இந்த இடைச்சியர் குலத்துக்கு நிதா விளக்கு ஒரு பிரகாசம், எம்பெருமாட்டின்னு போட்டுண்டா, அங்கே எம்பெருமான் இங்கே எம்பெருமாட்டி, ஏன்னா இவனும் கிருஷ்ணனை அனுகிரகிக்கணும் கொடுக்கணும். ரொம்ப அழகாக அறிவுராயின்னு போட்டுண்டா, இந்த கோபாலா எழுந்திராயின்னு போட்டுண்டா, அறிவுராயின்னு போட்டுண்டா. என்ன சுவாமி எழுந்தா தானே அறிவுராயின்னு சொல்ல முடியும், இப்போ பொதுவாக புத ஞானைன்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா, போதனம் போதனம் பண்ணுறதுன்னு சொன்னால் தெரிவித்தல் தான் அர்த்தம். ஆனால் அந்த புத்த தாத்துவுக்கு எழுப்புறதுக்கும் அர்த்தம் உண்டு, எழுந்தா தானே அறிவு வர முடியும், இல்லை அறிவு வந்தால் தான் எழுந்துக்க முடியும், தூங்கினே இருக்கோம் ஏன் எழுந்துக்கிறோம் நம்ம, யோசிச்சு பார்த்துக்க மாட்டோம் நம்ம, ஏன் திடீர்னு எழுந்துக்கிறோம் நம்ம, சிச்சோ மணி ஆயிடுதா அப்படின்னு. அப்போ உள்ளேருந்து ஒரு அறிவு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அறிவுற்று தீ விழித்துன்ற பின்னாடி சொல்லப்போகிறேன். நம்முடைய இந்த சம்பிரதாயத்தில் ரொம்ப அழகாக நிர்வாகம் பண்ணுறக்கா, எல்லா ஜீவராசிகளுக்கும் அறிவுன்றது சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அறிவுனா ஏதோ ஸ்கூலில் போய் படித்து தெரிஞ்சுக்கிறது அறிவு இருக்கான்னு கேட்குறோம், அறிவுன்றது அனுபவம். என்ன அனுபவம்னா, அஞ்சு இந்திரியங்கள் இருக்குது, இந்த இந்திரியங்கள் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் தான் அறிவு. இப்படிப்பட்ட ஒரு அறிவு இல்லாமல் எந்த ஜீவனும் இருக்கவே முடியாது, சயின்ஸுக்கு திணறது அது, அவன் நினச்சிட்டு இருக்கான் மனுஷனுக்கு மட்டும்தான் அறிவு ஏற்படுறதுன்னு. யோசித்து பார்த்தோம்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் அததுக்கு தேவையான அறிவு பகவானால் சுவாபாவிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எந்த ஜீவராசி தூங்கினாலும் அது எழுந்துக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அறிவு தர்மபூத ஞானம் நம்ம சொல்கிறோம், அந்த ஞானமானது வெளில வரும், எழுந்தால் அறிவு வெளில வருது, அறிவு வெளில வந்தால் எழுந்துது, ஏன்னா அறிவு வெளில வரலன்னா வேறு ஏதோ ஸ்டேஜுக்கு போய்டுறது, அப்படின்னா வரலாம் நடத்தும், அது பிரகாசமானதுக்கு வழியிலாம் நடத்தும். அது மாதிரி இங்கே அறிவுராய், ஏன்னா எங்களோட பிரார்த்தனையும் நீ கேட்க வேண்டும், கிருஷ்ணனை எங்களுக்கு கொடுக்க வேண்டும்னு சொல்கிறா. அம்பர மூடரத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானின்னு இப்போ பகவானுக்கு சொல்கிறா. ரொம்ப ஆச்சரியமான உருது, அம்பரத்தில் ஆரம்பித்தா அம்பரம் மூடறுத்து, இப்போ இந்த இடத்துல அம்பரம்னா ஆகாஷம், அம்பரம் ஊடு அறுத்து, அம்பரம் அறுக்க முடியுமா இப்போ ஆகாஷத்துமே, ஆகாஷமே ரூபம் கிடையாது, அப்படி ரூபம் இல்லாத கூட அதை அறுத்துன்னு பகவானோட திருவடியானது மேலே போச்சான். அம்பரம் ஊடு அறுத்து உலகளந்த உம்பர் கோமானே, உம்பர்னா தேவர்கள்னு சொல்லலாம், நித்தியசுரிகளும் சொல்லலாம், அவர்களுக்கு கோமானா, கோமான்னு சொன்னால் ஒரு பதி. இது வாமன அவதாரம், இது ஸ்ருதியில் ரொம்ப ஸ்பஷ்டமாக வாமன அவதாரத்து, வாமன அவதாரத்துன்னு சொல்லியிருக்கு. திருவிக்கிரமனா ஒரு பரிணாமத்தை அடையிறான், ஆண்டாலே ரொம்ப விசேஷமாக மூணு வாட்டி வாமன அவதாரத்தை எடுக்கிறான் திருவிக்கிரம அவதாரத்தை. என்ன தோன்றதுன்னு கேட்டால், பகவான் போய் மூணு அடி தானே கேட்டான் மகாதேவிட்ட போய், நான் கொடுக்குறேன் உமக்கு, ஏன்னா பூமாதேவி தானே, அதனால் முதல் பத்தில் ஒரு வாட்டி, ரெண்டாம் பத்தில் ஒரு வாட்டி, மூணாம் பத்தில் ஒரு வாட்டி, மூணு அடி, ஏன்னா அடின்னு சொன்னால் செய்யலாம் வரைச்சே ஒரு ஒரு பாகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆண்டாள் நினச்சாலும் மூணு அடி நான் கொடுக்க, எதுக்கு அவங்ககிட்ட போய் கேட்டே இல்லைங்க அப்படின்னு தான் கொடுக்குறாங்க பூமாதேவியா. அந்த வாமன அவதாரத்தை கொண்டாடுற அந்த அவதாரத்தை ஆழ்வார்கள்லாம், நாம் எல்லாம் பிரபந்தத்தையும் வாசிக்கணும், ஸ்தோத்திரங்களையும் வாசிக்கணும், ஏன்னா பிரபந்தங்களில் என்ன எவ்வளோ அனுபவம் இருக்கோ அதே அனுபவம் ஸ்தோத்திரங்களையும் இருக்குது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன்னு சொன்னால் முக்கியமாக ஸ்தோத்திர ரத்னத்தை கண்டிப்பாக வாசிக்கணும், யாமனாச்சாரியருடையது ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம், அனுபவம் இருந்தால் கண்ணில் ஜலமே வரும், அப்படிப்பட்ட ஒரு ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு கிரந்தம், முதல்ல வாசிக்கணும் அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதில் ஆளவந்தார் சாதிக்கிறார், கதா புனஷங்கரதாங்க கல்பகத்வஜாரவிந்தாங்குஷவஜ்ரலாஞ்சனம் திருவிக்ரம மூர்தானமலங்கரிஷ்யதி. என்ன பகவான் வாமனன அவதாரம் எடுத்தப்போ மூன்று உலகத்தையும் அளந்தான்னு சொன்னால் மூன்று உலகத்திலையும் அவன் திருவடியானது போச்சு. அப்போ தெரிஞ்சோ தெரியாமல் நாம தான் போகிற ஏதோ ஒரு பிறந்திருப்போம், நம்மளுடைய இதுலேயும் திருவடி ஸ்பர்ஷம் ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக. கேட்குற கதா புனகா, இப்போ எனக்கு அறிவு ஏற்பட்டிருக்கு, இப்போ ஞானம் ஏற்பட்டிருக்கு, இப்பொழுது உன்னுடைய திருவடியானது எப்போ நான் திருப்பியும், எப்படிப்பட்ட திருவடி,
சங்க ரதாங்க கல்பக துவஜ அரவிந்தன் எல்லா கொடை கற்பக விருட்சம் எல்லாம் சொல்கிற அடையாளம் இருக்குமா பகவானோட திருவடியில் விஷ்ணு பாதம் சொல்கிறாப்பா எல்லாமே இருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட உத்தமனவன் உத்தமன்னா யார் அப்படின்னு கேட்டால் தன்னை தாழ்த்தி கொண்டு பிறரை உயரச் செய்பவன் அர்த்தம். உத்தமன்ன பகவான் எவ்வளவு பெரியவன், நிலம் மாவழி மூவடினார் அழுவர். எங்கள் வாத்தியார் இங்கே உபன்யாசம் பண்ணார் விகேஎஸ்என் ராகவன் சுவாமி, ரொம்ப ஒரு அனுபூதி, அதாவது அவர் வந்து அவ்வளோ அனுபவம். அவர் பாடம் சொல்ல நீங்களாம் கேட்டுருக்கலாம், பிரபந்தத்துக்குள்ளே போயிட்டார்னா அதில் சொல்லக்கூடிய ஒரு ராகம் என்ன இது என்ன கண்ணில் ஜலமே வந்துடும் அவருக்கு. அவர் சொல்லுவார் அந்த குழந்தைக்கு ஒரு வேர்ப் கூட போடத்தரலையா, கிரியாபதம் போடத்தரலையா, நிலம் மாவழி மூவடியா. அந்த குழந்தைய சொல்லி அமிச்சா இந்த மாதிரி குழந்தைய போய் கேட்டுனுவா அப்படின்ட்டு. இப்போ கேட்கணுமா வேணாமா, மூவடி நிலம் குடுன்னு கேட்கணுமா வேணாமா, நிலம் மாவழி மூவடி அப்படின்னா அவ்வளோதான், நீயே புரிஞ்சுக்கோ. அப்போ எவ்வளவு ஒரு சிறிய உருவத்தை எடுத்துகிட்டு பகவான் போனான், எதுக்காக தாழ்ந்தான்னு கேட்டால் தன்னை ஆசிரியத்த தேவர்களுக்கு அந்த மகாபலி அபகரித்த விஷயங்கள்லாம் கொடுத்து மறுபடியும் இவாளுக்கு ஒரு வசதியான ஸ்தானத்தை கொடுக்கணும். அதே மாதிரி சீதையை வந்து தீக்குளிக்க செய்தான், எதுக்கு தீக்குளிக்க செய்தான் சீதையை, பகவானுக்கு தெரியாதானே சீதை வந்து நிரபராதினு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு அந்த காரியத்தை பண்ண சொன்னதுனால பழிய தான் ஏற்றுன்ட்டான். இன்னி வரைக்கும் பட்டிமன்றம் போடுறான் ராமன் மேலே கலங்கம் இருக்குது அப்படின்றான், சீதையை பற்றி யாரும் பேசுறது இல்லை இல்லையா, ஏன்னா தீக்குளிச்சு நிரூபிச்சுட்டாலே இப்போ அந்த கலங்கத்தை தான் ஏற்றுட்டான். அது மாதிரி பகவான் எப்படிப்பட்டவனு கேட்டால் தன்னை தாழ்த்திப்பான் முதல்ல, ஏன்னா தன்னை ஆசிரியச்சுவால அவன் தூக்கி விட நம்ம உனக்கு. அப்படிப்பட்ட உத்தமன் ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடி. அதான் கொள்வன் நான் மாவழி மூவடி மூவடி தா என்ற கல்வனேன்னு அழுவார். ஏன்னா கல்வன் தானே பிராட்டியை மறைச்சிட்டு போகிறானா, பிரம்மச்சாரியாக பண்ணால் கூட பிராட்டி வந்து அகலகளேன்னு இருக்காளே மறைச்சிட்டு போகிறானா. சுவாமி தேசியனு கபட்ட வாமனத்தாம் உபயத்தகன் பட்டு கபட்டினர், என்ன கபட்டின்னா இந்த வாமன அவதாரத்தை நீ கபட்டமாக போனியோன்னு அப்படின்னு கேட்குறேன். அதில் ரொம்ப அற்புதமாக தசாவதார ஸ்தோத்திரத்தில் அனுபவிக்கிறார். ஆக்சுவலாக பகவான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் மகாபலியை பற்றி பகவானுக்கு தெரியுமா, அவன் புகழை ஓங்க செய்யணுமா, இந்திரனுக்கும் அவனுக்கு உரித்தான ராஜ்யத்தை திரும்பி வாங்கித்தரணும், மகாபலியோட கீர்த்தியானது உலகத்தில் ஓங்கணும், அதற்காக மகாபலியுடைய சேனை இருக்கணும். ராஜாக்கள்லாம் சேனையில் இருப்பான், சேனையில் முதல்ல ஒரு சேவகன் இருப்பான், முதல்ல ஓடுறதுக்கு ரெடியாக இருப்பான். அந்த மாதிரி மகாபலியுடைய கீர்த்தி இருக்கணும் புகழ், அதுவே ஒரு சேனையா. அந்த சேனைக்கு முன்னாடி முதல்ல பகவான் நாசீர தாட்டி பட்டஹன்ற பட்டன்னா அந்த சேவகன், அந்த புகழ் கொடி இருக்க பாருங்க தூக்கி அந்த பகவான் ஓடினானா அவனோட திருவடி போச்சோன்னு. அது மாதிரி எதை அந்த திருவடி எதை காண்பிச்சதுன்னு கேட்டால் இது மகாபலியோட புகழ். ஏன்னா மறுபடியும் மறுபடியும் சொன்ன மாதிரி கொடுக்கறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. நாம் உள்ளுக்குள்ளே போவோம் ஆற்று யாராவது வந்திருக்கா, உள்ளுக்குள்ளே போனால் மனசு மாறிடும், இல்லை நீங்கள் அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு பீரோ திறப்போம், இது வேண்டாம் அதை கொடுப்போம். ஆச்சாரியன் தடுக்கிறார், வேண்டாண்டா கொடுக்காதரா, வாக்கு கொடுத்தாச்சு நான் கொடுத்து. என்ன அழகு அந்த வாமன அவதாரத்தை நம்ம புராணங்க வச்சாலும் தெரியும் அவ்வளோ அழகு. எல்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்கா, ஒருத்தருக்கும் ஒரு காரியம் ஓடலை, அந்த குழந்தை அப்படி வந்த உடனே எல்லாரும் அப்படியே பிரமிச்சு பார்த்துட்டுருக்கா. அப்போ அவ்வளோ லட்சணமான ஒரு குழந்தை வந்து கேட்கச்சே இவன் இல்லைன்னு சொல்ல முடியுமாண்ணா, கொடுத்து கொடுத்துட்றான் தடுத்தும் கூட. அப்படிப்பட்ட மகாபலி, அப்போ அவன் புகழ பகவான் சொல்ல வேண்டாமா, அதற்காக ஒரு சேவகன் மாதிரி ஓடானா. கிரீடா வித்தவதான்யதான வயசோ நாசீர தாட்டி பட்டஹ திரையக்ஷம் மகுடம் அப்படிங்கிறார். சிவன் முடி மேல் பார்த்தன் கண்டுன்னு சொல்கிற மாதிரி அப்படியே திரையக்ஷம் மகுடம். என்னன்னு கேட்டால் சுவாமி தேசிகனுக்கு பிரபந்தத்தில் அவ்வளோ ஈடுபாடு இருக்குது, அது அப்படியே தெரிகிறது. தன்னுடைய பத்தியங்கள்லாம் எங்கெங்கே முடியுமோ அங்கங்கே காண்பிப்பார். பூர்வாச்சாரிய கிரந்தங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை தன்னுடைய கிரந்தங்களில் அப்படியே பிரயோகம் பண்ணுவார். திரையக்ஷம் மகுடம்னா சிவன் முடி மேல் தான் கண்டு, அதை அப்படியே இங்கே கொண்டு வரார். அந்த அவனுக்கும் ஒரு அந்த ஒரு சுக்ருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து புனன் நவத்து அப்படிப்பட்ட விக்ரமன் நம்மை காப்பாற்றட்டும்னு அனுபவம் இது. அதற்கு பிறகு இன்னொரு அற்புதமான பத்தியம் இது. தேகலீஷ ஸ்துதியில் மறுபடியும் நமக்கு ஒரு கற்பனை வேணும், அதாவது பக்தியெலாம் வளரணும்னா பாவம் வேணும், பக்தி வேணும்னா பாவம் வேணும், பாவம் வேணும் ஒரு கலை கலை உணர்வு வேணும், ஒரு ஆர்வம் வேணும், விஷயத்தை பார்த்தா ரசிக்க ராசிக்க வேணும். குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே கலைகள்லாம் சொல்லித்தரணும், வெறுமை ஸ்கூலுக்கு அமைச்சு நம்ம பாவம் பண்ணிட்டு ஒரு பாட்டு ஒரு சங்கீதம் ஏதோ ஒன்று சொல்லித்தரணும், அப்போ தான் அதுகளுக்கு ரசிக்கக்கூடிய தன்மை வரும். ராசிக்க முன்னாடி பக்தி வராது. பெருமாள் சேவிச்சாலே அப்படின்னு கேட்டால் வச்சுக்கோ, சேவிச்சாலே அப்படின்னா என்ன என்ன வசதம் ராசிக்கு தண்ணி பெருமாள் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் தெரியல சுவாமி, நேராக போனால் தீர்த்த சடாதி வாங்கிட்டேன் அதை நமக்கு தேவை அப்படின்னா
அதுக்காக கஷ்டப்பட்டு பட்டாச்சாரிகள்லாம் அலங்காரம் பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு அத்தைக்காலம் அதுவும் அப்படின்னு இருக்காங்க, எவ்வளோ அழகாக பண்ணுற. அப்போ நம்ம என்ன பண்ணோம் கேட்டால், அதை ரசிக்கிறவாளோட போகணும். நமக்கு இல்லாட்டி கூட அவளோட போனால் அவள் காட்டுதான், அவங்க பார்த்தேரா என்ன சாத்தின்னு இருக்கா, பார்த்தேன் நேற்று சாத்துக்கல, இன்றைக்கி இந்த கொண்டை சாத்தின்னு இருக்கான், இன்றைக்கி இந்த ஆபரணம் சாத்தின்னு இருக்கான், இந்த வஸ்திரம் சாத்தின்னு இருக்கான் அப்படின்னு. அது மாதிரி இந்த வாமனன்னா வந்தானே இந்த பகவான், திருவிக்ரமனாக வளர்ந்தானே, இந்த வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத சுவாமி தேசிகன் தன்னோட கற்பனையை அப்படி ஓட்டி விடுறார். கற்பனைன்னு வரைச்சு கேள்வி கேட்கக்கூடாது. அந்த காலத்து பசங்கிட்ட சொன்னால் வச்சுக்கோ, ஒருத்தன் கேட்டான் ஒரு கேள்வி, என்னடா அப்படின்னா, சுவாமி இந்த வராகவதாரம் எடுத்தார் பெருமாள், எடுத்தப்போ பூமாதேவியை கடலுக்கடலையும் காப்பாற்றினாரு, அப்போது பகவான் எங்கே இருந்தார் முதல்ல, அந்த ராட்சசன் எங்கே இருந்தான், ஆனால் பூமாதேவியே கீழே இருக்காளே, இப்போ இவெல்லாம் எங்கே இருந்தா அப்படின்னு கேட்டான். இவ்வளோ யோசிக்கிறான் பாருங்க. நல்லவேளை அவன் என்ன கேட்டான், ராட்சசன் தான் எங்கே இருந்தான்னு கேட்டான், அதாவது அசுரன் எங்கே இருந்தான்னு கேட்டான். நான் உடனே அவன்கிட்ட பகவான் எங்கே இருந்தான்னு கேட்டேன், யோசித்தான் பகவான் எங்கே இருந்தாலும் அவனும் அங்கே இருந்தான் அப்படின்னு. அது மாதிரி இப்போ சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், பக்த பிரிய த்வயி ததா பரிவர்தமானே முக்தா விதான விதத்து ஸ்தவ பூர்வமாசீத் ஹாராவலி பரமதோ ரஷனா கலாப தாரா கணஸ்ததனு மௌக்தி கனூபுர ஸ்ரீஹி. பகவானுடைய திருவடி வளர்ந்துட்டே போச்சான். முதல்ல கீழே இருக்குச்சு நட்சத்திர மண்டலம் இருக்கணும், நட்சத்திரத்தில் யாரும் சூரியனே யாரும் பார்க்குறது இல்லை. ராத்திரியில் போய் நட்சத்திரங்களை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது, அங்கங்கே கூட்டம் கூட்டமாக மாலைகள் மாதிரி இருக்குது. அப்போ முதல்ல அந்த நட்சத்திர மண்டலமானது பகவானுக்கு ஒரு விதானம் மாதிரி இருந்தது தான். அவன் வளரச்சு விதானம்னா மேலே போடுற ஒரு இது, பெருமாளுக்கு இழைச்சி மேலே போட போகிறாங்க வஸ்திரம், ஒரு துணி வச்சுக்கோங்க, துணி விசேஷம். முதல்ல விதானம் மாதிரி இருந்த நட்சத்திர கூட்டமானது வளர்ந்துட்டான். இப்போது அப்படியே கழுத்துக்கு மாலையாயிடுத்தான். முக்தா விதான வித்தத்து ஸ்தவ பூர்வமாசி வந்தது. அப்புறம் ஹாராவலிகி மாலையாச்சான், இன்னும் வளர்ந்துட்டே இருக்கான். உடனே ரஷனா கலாபகன் போட்டுனர், அதாவது ஒட்டியான மாதிரி ஆகிடுதான் நட்சத்திர கூட்டம். இன்னும் வளர்ந்துட்டே இருக்கான், இன்னும் வளர்ந்துட்டே இருந்தால் தாராகண ஸ்ததுன்னு மௌக்திக நூப்புர ஸ்ரீஹின் பண்ணும், கால் கொலுசாகிடுதான் நட்சத்திர கூட்டம்லாம். அப்படி அனுபவிச்சிருக்கா நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள்லாம் பகவானுடைய அவதாரங்கள் அந்தளவுக்கு அனுபவிச்சிருக்கா, அனுபவிச்சதான் அப்படி பத்தியங்களாக வந்துட்டு இருக்கு. உறங்காது எழுந்திராய், பகவானையே தூங்கி வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாள் ஒருத்தி தான். மிச்ச ஆழ்வார்கள்லாம் ஆழ்ந்து கிடப்பவர்கள், ஆனால் ஆண்டாள்னே அவளுக்கு திருநாமம், இவள் ஆண்டவள். பகவானை யா பலாத்ருத்திய புங்கத்தேன்னர் பட்டர், பட்டருடைய விற்த்தாந்தமோ அவருடைய பத்தியங்கள்லாம் அவ்வளவு ஒரு ரசகர்பிதமாக இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியாது. பட்டருடைய விற்த்தாந்தத்தை பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டாருன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அவ்வளவும் அனுபவம், அவ்வளவு அனுபவம். நம்ம அந்த லெவலில் இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியாது விஷயங்கள்லாம். இப்போ யா பலாத்ருத்திய புங்கத்தேன்னர், கர்ணனை போய் எழுப்பி என்ன தூங்கிட்டு இருக்க எழுந்துக்கோ, நான் கைங்கரியம் பண்ண வந்திருக்க என்ன தூக்கம் உனக்கு அப்படின்னா, என்னுடைய தாசபாவத்தை ஸ்வீகரிச்சுக்கணும், எழுந்துக்கோ தூங்கிந்தா ஆகாதுன்னால உறங்காது எழுந்திராயின்னு. அதுக்கு ஆழ்வார்கள் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். அந்த வாமன அவதாரத்தையே நடந்த கால்கள் நொந்தவோன்ற ரீதியில் சொல்லச்சு, இந்த வாமன அவதாரத்தை சொல்லியே தாளால் உலகம் அளந்த அசைவே கொல் அப்படின்னு கேட்குற, தாளால் உலகம் அளந்த அசைவான், அசைவுனா ஒரு தளர். அதே அப்படியே மூன்றாம் திருவந்தாதியில் வரைச்சு அன்று அன்று உலகம் அளந்த அசைவே கொல் அப்படிங்கிற அதே பதங்கள், அசைவே கொல் அன்று உலகம் அளந்தியே, அந்த ஒரு உனக்கு தளர்ச்சியாக ஒரு டயர்ட்னஸ்ஸாக அதனால் தூங்கிட்டு இருக்கியா, உறங்காது எழுந்திராய். அந்த மாதிரி எங்கள் தாசிய பாவத்தை ஸ்வீகரிக்க வேண்டும்னு அழகாக ஆண்டாள் கண்ணனை எழுப்புறா. செம்பர் கயலடி செல்வா பலதேவா, அதற்கடுத்து செம்பொர் கயல்னு சொன்னால் ஒரு ஆபரண விசேஷமாக அது. அந்த எப்பயும் சாத்தின்னு இருப்பாரா பலதேவர், பலராமன் சாத்தின்னு இருப்பாரா, செல்வான்னு போட்டுண்டா. என்ன செல்வம் அப்படின்னு கேட்டால், பகவானோட பக்கத்தில் இருந்துட்டு அவனுக்கு முன்னாடி பிறந்து அவனோட லீலைகள்லாம் அனுபவித்த செல்வம் அவனுக்கு பலதேவான்னு போட்டுண்டா. அவருக்கு என்ன விசேஷம் கேட்டால், அதுக்கும் நிறைய பத்தியங்கள்லாம் இருக்குது, பாசுரங்கள்லாம் இருக்குது. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம்னு ராமாவதாரத்தில் பகவான் பார்த்தான், இந்த லக்ஷ்மணன் இவ்வளோ காரியம் பண்ணுறானே, ஜாகிரத சுபதச்சதேன்னு, நீ தூங்கு மூழ்ச்சின்று என்னென்ன பண்ணு, மொத்தத்தை நான் பார்த்துக்கிறேன், சர்வம் தே கரிஷாமின்னு அகம் கரிஷாமின்னு. இவனுக்கு என்ன பண்ணுறது, என்ன கைமாறு பண்ணுறது, இப்போ நான் இவனுக்கு தம்பியாக பிறந்து ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு ராமன் நினைச்சுட்டு இருந்தானா. ராமானுஜனா தானே அவதரிச்சிட்டான், பலராமனுக்கு அனுஜன்னா தம்பி, தம்பியாக கண்ணன் ராமானுஜனாக பிறந்தானா.
ஆனால் டியூட்டியெல்லாம் மாற்ற முடியாது. தம்பியோ அண்ணனோ பலராமன் தான் காவல் அங்கே. இப்பயும் பாருங்கள் லாஸ்ட்டில் படுத்துட்டுருக்கார், கண்ணன் மேலே காலை போட்டுருக்கார், இழந்துக்கக்கூடாதுன்னு. அதனால் அவர் டியூட்டி விட்டு கொடுக்க மாட்டார் தம்பியோ அண்ணனோ. நிவாச சையாசன பாதுகாம்சு பிரதான வருஷாத பவாரணாதிபிஹி ஷரீர பேதைஸ்தவ சேஷதாம் கதைஹி யதோசிதம் சேஷ இதீரிதே ஜனைஹி. உனக்கு சேஷன்னு திருடாமல் பிரம்மாண்டம் பொருந்திருதுன்னு. யதோசிதம் ஷரீர பேதைஹி, அதான் சென்றால் குடையாம். ஒருத்தர் கேட்டார், எப்படி சுவாமி இது மாதிரிலாம் கைங்கரியம் பண்ண முடியும், எப்படி எல்லா கைங்கரியத்தையும் ஒருத்தரே பண்ணுறதுன்னார். அங்கே சுவாமி அழகாக எழுதிட்டார், அவரை பார்த்தா சொல்ல நினச்சின்னு இருந்தேன். இந்த வரதன் சுவாமியை பார்த்தா அப்படி எனக்கு ரொம்ப ஒரு பொறாம, எங்கே பார்த்தாலும் இருக்கார், பெருமாள் வேலை பண்ணுறார், கொடை போடுறார், பிரபந்த கோஷ்டியில் இருக்கார், திடீர்னு வேதபாண எங்கே இருக்கார், எங்கே பார்த்தாலும் இருக்கார். இந்த தசையிலே இதெல்லாம் முடியும்னு சொன்னால் நித்தியபூத்தில் முடியாதான்னா, ஆதிசேஷனால் முடியாதான்னா, இப்படிப்பட்ட சேஷோத்தமெல்லாம் இங்கே இருக்குச்சு. அதனால் ஜனைஹி யதோச்சிதம் சேஷ இதீரத்தை இது ஈரத்தேன். அடுத்து என்ன பண்ணார்னு கேட்டால், அதை தசாவதார ஸ்தோத்திரத்தில் பக்கத் கௌரவ பட்டண பிரபதைய பிராஸ்த பிரளம்பாதையன்னு பிரளம்பாசுரன் போன்ற அசுரர்கள்லாம் கொண்டுட்டு கூடவே இருந்துட்டு க்ஷீரம் சர்க்கரையா இவ ரெண்டு அவதாரத்தையும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். பலராமனுடைய அவதாரம் கிருஷ்ணாவதாரம் சேர்ந்து அனுபவிக்கிறோம். அப்ரித்தக் பூதா, க்ஷீரத்தில் சர்க்கரை கலந்துருத்துன்னு சொன்னால் பிரித்து பார்க்க முடியாது. ஒருத்தர் க்ஷீரம் ஒருத்தர் சர்க்கரை, பலராமர் க்ஷீரம் வச்சுக்கலாம், கண்ணன் சர்க்கரை வச்சுக்கலாம். அப்படி கலந்து பகவானோட கூட இருந்துட்டு அனைத்து விதமான லீலைகளையும் பண்ணார், இவனுடைய லீலைகளும் ரசித்தார். அப்படிப்பட்ட பலதேவர் செம்பர் பேருடைய செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். இப்போது நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சுடுறேன். ஆற்றுல பார்த்தோம் வச்சுக்கோங்க, காற்றுல பசங்களாம் தூங்கச்சே எழுந்துட்டோம், ஒரு குழந்தை சமத்தா எழுந்துட்டோம், ஆனால் மிச்ச குழந்தைகள் படுத்துட்டு இருந்தால் கொஞ்சம் நானும் போய் படுத்துட்டு வரேன் படுத்துட்டு போயிட்டு அப்புறம் கம்பெனி வேணுமா இல்லையா. இப்போ கிருஷ்ணனை எழுப்பியாச்சு, பலராமன் தூங்கிட்டு இருந்தால் கிருஷ்ணன் சொல்வான், சாதாரணமாகவே ஒன்றும் அகப்பட மாட்டா, அம்மா பலராமன் தூங்கிட்டுக்கா அது வரைக்கும் நான் தூங்குறேன் என்ன அப்படின்னு சொன்னால், புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம்னு போட்டுட்டார். அவ்வளோ சாஃப்டாக இருப்பாராம் பலதேவன், சேஷாவதாரமாச்சு. அப்படிப்பட்ட படுக்கையில் படுத்துனே யாருக்காவது எழுந்துக்கிறதுக்கு, ஆனால் பலதாமன் என்ன பண்ணாரான், கிருஷ்ணன் மேலே கைகாலில் போட்டுன்னு தூங்குறாராம். ரொம்ப கிருஷ்ணனுக்கு எதமாக இருக்கான், முதல்ல நீ எழுந்துரு இல்லையா, போய் படுக்கை தலகாலெலாம் உருவிட்டா வச்சுக்கோங்களா, எழுந்துருவா பாருங்க. இந்த படுக்கை தலகாலெலாம் இருக்கிறது தூக்கம் வருது, முதல்ல என்ன பண்ணுவானா பாயை உருட்டு தலகானை எடுத்துருவா மாதிரி முதல்ல பலராமனை எழுப்புறாளா. உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய்னா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னோ பகிப்பிராணை வா பர நச்சதேன வினா நித்ராம் லபத்தே புருஷோத்தமஹா. ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரைச்சு ராமனுக்கு லக்ஷ்மணன்லாம் தூக்கம் வராதான், லக்ஷ்மணன் பக்கத்தில் ஓணுமா, அப்போ லக்ஷ்மணன் தூங்குறதுக்கு ராமன் தூங்கிட்டு பண்ணோம். அதனால் பலதேவரே உம்பியும் நீயும் உறங்கே விரும்பாவாயின்னு அழகாக சாதிக்கிறார். ஆண்டால் ஸ்வாபதேசத்தை சொல்லணும், அதை வந்து அடியே நாளைக்கு விஜயாபிச்சுட்டு மேற்கொண்டு நாளைய பாசுரத்தை இது பண்ணலாம். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகாய நமஹா.